என் அன்பு பிள்ளையே, புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளையடித்து அதிலுள்ள குப்பைகளை பெருக்கி கழுவி கோலம் போட்டு சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து வாழ்க்கையை நடத்துகின்றார். அப்படித்தான் குழந்தையே, உனது பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போது, தீர்வு காண நான் உன்னிடம் செயல்படும் போது உன்னை சுத்தமாக்குகின்றேன். இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டிருக்கின்றா. உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றா. அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரியும். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. உன் தந்தை உன் கூடவே இருக்கின்றேன். தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு நடத்துகின்றேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும் போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாதிருப்பாய். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் தங்கமே, கலங்காதே. உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ மகாராணியாய் வாழ்வாய், கலங்காதே. என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். தேடும் போதெல்லாம் நாம் கிடைக்கிறோம் என்பதால் ஏனும் நம்மை அடிக்கடி தொலைக்கிறார்கள். அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறும் மனம், அதை எண்ணி நீ உன் வாழ்வை தொலைத்து விடாதே. நீ சோகமாக இருக்கும் போது, சிரமங்களை சந்திக்கும் போது நீ எப்போதும் என்னிடம் கேட்கின்றா, சாயப்பா, உங்களுக்கு நமது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தெரியும். ஆனால் எனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்று நீ என்னை நினைத்து வருத்தப்படுகின்றாய். குழந்தையே, குழந்தை நடக்க தொடங்கும் போது தாய் பயந்து கொண்டிருந்தாள். குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளாது. எனவே குழந்தை நடக்க துவங்கும் போது ஒவ்வொரு முறையும் தாய் எப்போதும் தனது குழந்தையை பார்த்து குழந்தையை விழாமல் பாதுகாக்கின்றார். அதேபோல் நான் உன்னை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அவற்றை கடக்க உதவும் வாழ்க்கை பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றேன் தங்கமே. அதனால்தான் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். நீ என் மீது நம்பிக்கை வைத்து என்னை கோஷமிடும் போது நீ ஒருபோதும் வலியை உணரமாட்டாய். சிலர் தேவையில்லாமல் எதிர்மறையாக சிந்தித்து சிறு வலிகளையே பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். என் மீது அதீத நம்பிக்கை கொண்ட வலிமையானவர்கள் எப்போதும் என் நாமத்தை உச்சரிப்பதால் அவர்களின் வலிகள் எளிதில் குறைந்து தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி பெறுவார்கள். எனவே உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள். அவற்றை மீண்டும் செய்யாதே. இதை நினைவில் வைத்துக்கொள். நான் உன் உண்மையான தாய். நான் எப்போதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டு உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன் கேள். புல் முங்கில் கதை உனக்கு தெரியுமா? நான் சொல்கின்றேன் கேள் குழந்தையே. புல்லை நீ மண்ணில் நட்டு வைத்ததும் உடனே வளர்ந்துவிடும். ஆனால் அது சிறியதாய்த்தான் இருக்கும். அதற்கு மேல் அதற்கு வளரும் தன்மை கிடையாது. இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து 5-6 வருடங்கள் வளராமல் அப்படியே இருக்கும். ஆனால் அது வேரை பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும். அதன் பிறகுதான் அது வளரவே ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் 10 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வளர்ச்சியை எப்படியும் தடுத்து நிறுத்த முடியாது. அது மூங்கிலின் வெற்றி. புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியது தான் குழந்தையே. ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி என்பது பெரியது. உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றது என்று வருந்தாதே. என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்றாய் மூங்கில் மரம் போல. அதனால் பயப்படாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ வாழ்க்கையில் வெற்றியடையப் போகின்றாய். உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன் குழந்தையே. அது உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி நான் உணராமல் இருக்க முடியும்? நிச்சயம் நீ வாழ்வில் நிம்மதியடைவா. நீ ஜெயமாக நன்றாக
மன நிம்மதியுடன் சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாக வாழப்போகின்றா. கலங்காதே, உனது அனைத்து கஷ்டங்களும் கூடிய விரைவில் மாறும். அதற்கான தீர்வு வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே. ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வா. சந்தோஷமாக இரு, அனைத்தும் ஜெயமாக முடியும். வாழ்க்கையில் மாற்றம் காண வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கான கதவுகள் அனைத்தையும் நான் திறப்பேன். என் மீது உனக்குள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது குழந்தையே. இழந்தது எதுவாயினும் அதை விட சிறந்தது உனக்கு கிடைக்கச் செய்வேன். உனது கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே. தொடர்ந்து போராடு. உனக்கு துணையாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன். நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகில் நான் வருவேன். பயம் வேண்டாம் தங்கமே. ஒரே நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். இந்த பகிரி என்றும் உன் பக்கமே என்பதை மறந்து போகாதே. என் செல்லமே, நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தை. நானே கதி என்று வாழ்கின்றா. பின் ஏன் இந்த அழுகை, மனக்குழப்பம்? உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றா, அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள். அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றா. என் பார்வை உன்னை பரவசமாக்கும். உன் சாபத்தை போக்கும். உன் வாழ்க்கையே மாற்றும். உனக்கு விமோச்சனம் கிடைக்கப் போகின்றது. வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகின்றதனை கவலை கொள்ளாதே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல் எண்ணங்கள் உனக்கு நிச்சயமாக பலன் தரும். எதற்குமே கலங்கக்கூடாது. உன் சாகப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு. பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அன்பு குழந்தையே, உன் குழம்பிய மனதிற்கு அமைதி கிடைக்கும். உன்னால் எனக்கு பூஜைகளை செய்ய முடியவில்லையே என யோசிக்காதே. என்னை மனதார நினைத்து கொண்டு சாயப்பா என ஒருமுறை அழை. உன்னை பாதுகாக்க நான் போடோடி வருவேன். உன் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது குழந்தையே. மனமுடையாதே. உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் சாயப்பா உன்னை அற்புதமாக வாழ வைப்பேன். நான் உன்னோடுத்தானே இருக்கின்றேன். நடந்தவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். விரதம் என்ற பெயரில் பட்டினியை விட்டுவிடு. நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடித்துக் கொண்டிருக்கின்றா. மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே. கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. உனக்கு பொருந்தாத எந்த ஒரு எண்ணத்தையும் உன் மனதிற்குள் நான் விதைப்பதே இல்லை. ஆசை வை, அதற்கான உழைப்பையும் கொடு. நீ கேட்டது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றி மறையாமல் இருந்தால் சாதிக்கும் வழியை நான் பிறக்க செய்வேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது உன்னை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள். சிதைந்து போக மாட்டா. உனக்கு ஒரு சிக்கல் வருகின்றது என்றால் அது உனக்கான சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். துணிந்து செயல்படு. தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே. அன்பு ஒன்றும் குப்பையல்ல. பொக்கிஷம் குழந்தையே, பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டால் ஒரு நாளும் வருந்தாதே. என்றாவது நான் உன்னை வெறுத்திருக்கின்றேனா? நான் இருக்கிறேனடா என் செல்லமே. கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதிசயம் நிகழ்த்தி அற்புதமான வாழ்வை நான் தருவேன். உனக்கான நேரம் வரப்போகின்றது. உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகின்றது. உனக்கான வளமான வசந்த காலம் வரப்போகின்றது. உன் கனவு வாழ்க்கை உன் கைக்கு வரும் நேரம் இது. என் செல்ல குழந்தையே, நான் உன் பிரார்த்தனையை கேட்டேன். உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும். கலங்காதிரு. உனக்கு நாளை புதிய அற்புதங்கள் நிகழப்போகின்றன. விபூதியை நெற்றியில் பூசு. உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீ நினைத்தபடி அனைத்தும் சுகமாக நடக்கும். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் தங்கமே. நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது. தயை நிறைந்த இதயமும் வாய்மை நிறைந்த சொல்லும் பிறருக்கு சேவை செய்யும் தீவிரமும் கொண்டவருக்கு ஒரு காலத்திலும் எந்தவித தீய சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது. உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை. அதற்கு பதில்கள்
கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும். அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்து வருகின்றேன். உன் தேவையை பூர்த்தி செய்வேன். மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா. என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது குழந்தையே. நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு ஆறுதலாகவும் நல்ல மாறுதலாகவும் உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன். நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும். உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ பட்ட துன்பம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன். சிறு சறுக்கல் தான் ஏற்பட்டுள்ளது. கவலை வேண்டாம். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன்னை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும். நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ பிடித்துக்கொள். புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதையே என்னிடமிருந்து நீ பெறப்போகின்றா. கலங்காதே தங்கமே. உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை. எல்லாம் கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும். எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அமைதியாக அனைத்தையும் கடந்து செல். உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன். பக்குவப்பட்ட மனமும் மறுத்துப்போன மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல். யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறருக்காக வாழ நினைப்பது தவறல்ல. பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பது தான் தவறு குழந்தையே. கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு. ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இவ்வுலகில் யாருமே இல்லை. உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான். ஏதோ சில காரணங்களா பிறர் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள். உன்மீதே பழி போடுவார்கள். ஆரம்பத்திலேயே அதை தடுத்துவிடு. வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது. ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது மிகவும் நல்லது. வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்திருக்கின்ற அனைவரும் நம் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வதுதான். நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை குழந்தையே, ஓடும் குதிரைக்கே மதிப்பு உண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான். ஓடிக்கொண்டே இரு. மதிப்பு உன்னை தானாக தேடி வரும். பக்குவம் என்பது தெளிவாய் இருப்பதில் அல்ல, எது நடந்தாலும் நிதானமாக இருப்பதே. குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. கலங்காதே. உனக்கு துணையாக உன் சாயப்பா என்று உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தார். மற்றவர்கள் வளர்வது நமக்கு சந்தோஷத்தை அளித்தார். சுற்றியுள்ளவர்களை வெறுக்காமல் எல்லோரையும் அன்பாக பார்த்தால் நமது வாழ்க்கையில் நாம் எது செய்தாலும் அது நன்மையாகவே முடியும். இதுவே பிரபஞ்ச பேராற்றல். மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் கடவுள் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்து போகாதே. ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன், ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நில். குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிரவிடாது இந்த சமூகம். உன் மனதிற்குள் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி. நீ தயங்கு நிற்கும் நொடித்தான் உன் முதல் தோல்வி. வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே தங்கமே. விரைவில் இந்த நிலைமை மாறும். என் மீது நம்பிக்கை வை. எல்லாம் சரியாகிவிடும். ஒரு இரட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரும். கலங்காதே. உன் வீட்டு வாசற்படியிலேயே நின்று கொண்டிருக்கின்றேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து பார். நான் உன்னுடன் பேசுவேன் குழந்தையே. அழகான புத்தம் புதிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. என் ஆசியுடன் வசந்த காலத்தை துவங்கு. உன் நிழலாக உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.